ஹாய் சில்ட்ரன், 4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க்ஷீட் நம்பர் 789 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒர்க்ஷீட் 7, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மிரர் இமேஜ் ஆஃப் கிவன் ஷேப். இங்கே ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க, இதுக்கு எது மேட்ச் ஆகிற மிரர் இமேஜ்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டி, இந்த பிக்சர் தான் இதுக்கு வந்து மேட்ச் ஆகும். கொஸ்டின் நம்பர் 2, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் கம்ப்ளீட் த சிமெட்ரி ஆஃப் த கிவன் டயக்ராம். இந்த டயக்ராமில் இங்கே சென்ட்ரலில் சிமெட்ரி லைன் இருக்குது. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த பிக்சர் வந்து இந்த சிமெட்ரியை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 3, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் ஹேஸ் சிமெட்ரிக்கல் லைன்ஸ். இதில் எந்த லெட்டர் வந்து சிமெட்ரி லைன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பிக்கு மட்டும்தான் இருக்குது. வெர்டிக்கலாக நம்ம ஒரு லைன் போட்டோம்னா, சிமெட்ரி லைன் போட்டோம்னா அதுக்கு மேட்ச் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் பி. கொஸ்டின் நம்பர் 4, ஃபைண்ட் ஹவு மெனி சிமெட்ரிக்கல் லைன்ஸ் ஆர் தேர் இன் கிவன் பிக்சர். இந்த பிக்சரில் மொத்தம் எத்தனை சிமெட்ரி லைன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து கவுண்ட் பண்ணணுமா, 1, 2, 3, 4 லைன்ஸ் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் சி, 4. கொஸ்டின் நம்பர் 5, ஹவு மெனி சிமெட்ரிக்கல் லைன்ஸ் கேன் பி ட்ரான் ஃபார் கிவன் ஷேப். இந்த கீழே கொடுத்துருக்க இந்த பிக்சரில் எத்தனை சிமெட்ரி லைன் போட முடியும்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ எந்த பக்கம் நம்ம சிமெட்ரி லைன் ட்ராப் பண்ணாலுமே நம்மளால் சிமெட்ரி லைன் ட்ராப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் ஷேப்பில் நிறைய ட்ராப் பண்ணலாம். ஸோ த ஆன்சர் இஸ் டி, மெனி. கொஸ்டின் நம்பர் 6, ஹவு மெனி மேட்ச் ஸ்டிக்ஸ் ஆர் நீடெட் டு ரிஃப்ளெக்ட் த கிவன் ஷேப். இங்கே இருக்க இந்த ஷேப்புக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா அப்படியே நமக்கு வந்து எத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. இங்கே நமக்கு மொத்தம் 1, 2, 3, 4, 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குது. அதே அளவு மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ த ஆன்சர் இஸ் சி, 5. கொஸ்டின் நம்பர் 7, ஹவு மெனி லெட்டர்ஸ் ஹேவ் சிமெட்ரிக்கல் லைன்ஸ் ஆர் இன் த வேர்ட் போர்ட். போர்டில் எத்தனை லெட்டருக்கு சிமெட்ரி லைன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் BOAD இந்த 4 எழுத்துக்கு இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் பி, 4. கொஸ்டின் நம்பர் 8, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லீஃப் ஹேஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. இங்கே கீழே இருக்க 4 லீஃபில் எதுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் சி. கொஸ்டின் நம்பர் 9, ஃபைண்ட் அவுட் த மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் பிக்சர். இங்கே கொடுத்துருக்க பிக்சருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த மிரர் இமேஜ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஒன் அண்ட் ஃபிக்ஸ் டு கெட் சிமெட்ரிக்கல் பிக்சர். இந்த பிக்சரில் கொடுத்துருக்க பிக்சரை சிமெட்ரிக்கல் பிக்சராக மாற்றணும்னா இங்கே இருக்கக்கூடிய 4 பிக்சரில் எதை கொண்டு போய் நம்ம கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணால் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பி. ரோமன் லெட்டர் 2, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 11, ஏ ஸ்கொயர் ஹேஸ் 4 சிமெட்ரிக்கல் லைன்ஸ். சதுரத்துக்கு 4 சிமெட்ரிக்கல் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. 12, த கிவன் பிக்சர் ஹேஸ் 2 சிமெட்ரிக்கல் லைன்ஸ். இந்த டம்ளருக்கு 2 சிமெட்ரிக்கல் லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வெர்டிக்கலாக ஒன்று மட்டும்தான் போட முடியும். ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். கொஸ்டின் நம்பர் 13, ஜி இஸ் லெட்டர் ஹேஸ் சிமெட்ரிக்கல் லைன். ஜிக்கு வந்து சிமெட்ரிக்கல் லைன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு சிமெட்ரிக்கல் லைன் இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். கொஸ்டின் நம்பர் 14, ட்ரா சிமெட்ரிக்கல் லைன்ஸ் ஃபார் கிவன் பிக்சர். இந்த பிக்சருக்கு சிமெட்ரிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ நாம் இந்த இடத்துல ட்ராப் பண்ணும்பொழுது ஹரிசாண்டலாக ஒன்று, வெர்டிகலாக ஒன்று, 2 லைன்ஸ் ட்ராப் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 15, ஹவு மெனி ஃபிஷஸ் ஆர் தேர் இன் த டாப் சைடு ஆஃப் திஸ் பிக்சர். இந்த பிக்சரில் டாப் சைடு நம்ம நோட் பண்ணோம்னா எத்தனை ஃபிஷஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே டாப் சைடில் 2 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 2. ரோம் லெட்டர் 2ல, ஹவு மெனி ஃபிஷஸ் ஆர் தேர் இன் த பாட்டம் சைடு ஆஃப் திஸ் பிக்சர். இந்த பாக்ஸில், இந்த பிக்சரில் பாட்டம் சைடில் எத்தனை ஃபிஷ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்லி 1 ஃபிஷ் தான் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 1. ஒர்க்ஷீட் 8, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, மல்டிப்ளை 56 × 34 பை யூஸிங் லேட்டிஸ் மெத்தேட். ஸோ 2 × 2, 4 ஸ்கொயர்ஸ் இருக்க மாதிரி கட்டங்கள் போட்டு, பாக்ஸஸ் போட்டு நம்ம லேட்டிஸ் மெத்தேடில் மல்டிப்பிள் பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1904. இன் ஏ டூ வீலர் ஸ்டாண்ட் 120 சைக்கிள்ஸ் ஆர் தேர் இன் ஏ ரோ, தென் ஹவு மெனி சைக்கிள்ஸ் வில் பி இன் 8 ரோஸ். ஒரு டூ வீலர் ஸ்டாண்டில் 120 சைக்கிள்ஸ் வந்து ரோவாக நிறுத்தியிருக்காங்க. ஸோ 8 ரோவில் மொத்தம் எத்தனை சைக்கிள்ஸ் வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ 120 × 8, த ஆன்சர் இஸ் சி, 960. கொஸ்டின் நம்பர் 3, இந்த கிவன் டயக்ராம் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் ஏ.
இங்கே 6 × a கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஏவனுடைய வேல்யூவை கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரில் இருக்குது. 3 × 30 = 90, 2 × 45 = 90. ஸோ 6 எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோம்னா 90 வருமோ அந்த நம்பர் தான் ஏ. ஸோ இதுக்கு 15 நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம்னா 6 × 15 = 90. ஸோ த ஆன்சர் இஸ் a 15. க்வெஸ்சன் நம்பர் 4, இன் ஏ கம்பெனி தேர் ஆர் 85 ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங். ஒரு கம்பெனியில் 85 பேர் வேலை பார்க்குறாங்க. ஈச் ஒர்க்கர் டொனேட்ஸ் ₹25, ஒவ்வொருத்தருமே 25 டொனேஷனாக கொடுக்குறாங்க. தென் ஹவு மச் டொனேஷன் இஸ் கலெக்டட், மொத்தம் எவ்வளோ டொனேஷன் கலெக்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 85 × 25, த ஆன்சர் இஸ் 2125, ஆன்சர் இஸ் டி. 5th க்வெஸ்சன், எ போட் ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் கேரிங் 25%. ஒரு படகில் 25 பேர் வந்து போக முடியும். இஃப் 18 சச் போட்ஸ் ஆர் தேர், தென் ஹவு மெனி பர்சன்ஸ் வில் கேரி இன் ஆல் த போட்ஸ். அதே மாதிரி 18 போட்டுகளில் எத்தனை பேர் போக முடியும்னு கேட்குறாங்க. இதுவும் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தான். ஸோ 25 × 18 = 450, த ஆன்சர் இஸ் சி. க்வெஸ்சன் நம்பர் 6, இஃப் பால் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 10, தென் வாட் வில் 8 பால்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஒரு பால்ங்கிறத 10 நம்பரை குறித்தா 8 பால்ஸ் எந்த நம்பரை குறிக்கணும்னு கேட்குறாங்க. 80 × 10, டி ஆன்சர் 80. க்வெஸ்சன் நம்பர் 7, ராம் மேக் சம் ஜாங்கிரிஸ், ஹி பிளேஸ்ட் இன் 9 பிளேட்ஸ். ராம் வந்து ஜாங்கிரிஸ் மேக் பண்ணுறான், அவன் வந்து 9 பிளேட்டில் வச்சுருக்கான். ஈச் பிளேட்ஸ் ஹேஸ் 100 ஜாங்கிரிஸ், ஒவ்வொரு பிளேட்லேயும் 100 ஜாங்கிரிஸ் வச்சுருக்கான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் 1 இஸ் கரெக்ட் ரிகார்டிங் டோட்டல் ஜாங்கிரிஸ். மொத்தம் டோட்டல் ஜாங்கிரிஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதுக்கான கரெக்டான மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எதுனா, மற்ற எல்லாமே அடிஷன், சப்ட்ரேஷன், டிவிஷன் ஃபேக்டராக இருக்குது. ஸோ கரெக்டான மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆப்ஷன் டி, 100 × 9. 100ங்கிறது ஜாங்கிரிஸ், 9ங்கிறது பிளேட்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 8, இந்த கிவன் டயக்ராம் ஹவு மெனி ஸ்டார் ஆர் தேர். இந்த டயக்ராமில் மொத்தம் எத்தனை ஸ்டார் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 14 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான கரெக்டான மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆப்ஷன் பி, 2 × 7. ரோமன் லெட்டர் 2, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 9, கம்ப்ளீட் த ஃபாலோயிங். 5 kgங்கிறது 500 கிராம். ஸோ 15 kgங்கிறது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 15 kgங்கிறது 50,000 கிராம்ஸ், பிகாஸ் 1 kg இஸ் ஈக்குவல் டு 1,000 கிராம்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 10, கம்ப்ளீட் த ஃபாலோயிங். வெயிட் கொடுத்துருக்காங்க, அதை சிங்கிளாகவும் டபுளாகவும் ட்ரிபிளாகவும் எழுதிட்டுருக்காங்க. 25 kgயை டபுள் பண்ணால் 50 kg, ட்ரிபிள் பண்ணால் 75 kg. அஸ் லைக் தட், 90 kgயை டபுள் பண்ணால் 180 kg, ட்ரிபிள் பண்ணோம்னா 270 kg. க்வெஸ்சன் நம்பர் 11, கம்ப்ளீட் த ஃபாலோயிங். இங்கே கீழே 3 5s கொடுத்துருக்காங்க, அதுக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் 5 × 3, ஆன்சர் இஸ் 15. அதே மாதிரி 4 8s அடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பக்கத்தில் என்ன நம்பரை போட்டோம்னா ஆன்சர் வந்து 32 வரணும்னு பார்க்கணும். ஸோ 8, இங்கே எத்தனை 8 இருக்குது? 4 8s இருக்குது. ஸோ 8 × 4 இஸ் ஈக்குவல் டு 32. ரோமன் லெட்டர் 3, வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ். க்வெஸ்சன் நம்பர் 12, வெஜிடபிள்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ரைஸ் இன் த ஃபாலோயிங் டேபிள். இந்த டேபிளில் வெஜிடபிளும் அதோட ப்ரைஸஸும் கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோவோட ப்ரைஸ் 1 kg ₹14, கேரட்டோட ப்ரைஸ் ₹16. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 15 kg ஆஃப் கேரட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 kg கேரட்டினுடைய ப்ரைஸ் ₹16. அப்போ 15 kgக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 15 × 16, ₹240. க்வெஸ்சன் நம்பர் 13, இன் அ டயக்ராம் தேர் ஆர் 280 ட்ரீஸ் வேர் பிளான்டட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ட்ரீஸ் ஆர் 3 feet, அண்ட் தென் ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ரீஸ். ஒரு தோட்டத்தில் 280 மரங்கள் வந்து நட்டுருக்காங்க. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில் இருக்க கேப் 3 feet, 3 அடி. மொத்தம் எவ்வளவு தொலைவு இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும். டோட்டல் ட்ரீஸ் 280, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ட்ரீஸ் ஆர் 3. ஸோ 280 × 3, த ஆன்சர் இஸ் 840 feet. க்வெஸ்சன் நம்பர் 4, எ பேக்கெட் கண்டெயின்ஸ் 8 pens. ஒரு பேக்கெட்டில் 8 pens இருக்குது. ஹவு மெனி பென்ஸ் ஆர் தேர் இன் 9 packets? 9 packets மொத்தம் எத்தனை பேனாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 9 × 8 = 72 pens. க்வெஸ்சன் நம்பர் 15, எ ப்ரைஸ் 1 chocolate இஸ் ₹10, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 8 chocolates. ஒரு சாக்லேட்டோட விலை ₹10, அப்போ 8 chocolateோட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 8 × 10 = ₹80. ஒர்க்ஷீட் நம்பர் 9, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், ஐடென்டிஃபை த கரெக்ட் லைன் ஆஃப் சிமெட்ரி இன் கிவன் லெட்டர்ஸ். கீழே கொடுத்துருக்க லெட்டர்ஸில் கரெக்டான லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்க பிக்சரை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. த ஆன்சர் இஸ் சிஏ.
க்வெஸ்சன் நம்பர் டூ, விச் லெட்டர் ஹேஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி? எந்த லெட்டருக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் பி, ஒய். க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, விச் லெட்டர் டஸ் நாட் ஹேவ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி? எந்த லெட்டருக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெட். ஜெட்டுக்கு லைன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், ஹவு மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி டஸ் த ஷேப் ஹேவ்? ஸ்கொயருக்கு எத்தனை லைன் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க சிமெட்ரி லைன்ஸ். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஃபோர் லைன் ஆஃப் சிமெட்ரி லைன்ஸ் இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், விச் லெட்டர் ஹேஸ் மோர் தென் ஒன் சிமெட்ரி ஆஃப் லைன்? எந்த லெட்டருக்கு ஒன்றுக்கு மேலே சிமெட்ரி லைன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஹெச். ஹெச்சுக்கு வெர்டிகலாகவும் போடலாம், ஹரிசாண்டலாகவும் போடலாம். க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், விச் ஷேப் இன் டாட்டட் லைன்ஸ் ஹேவ் டஸ் நாட் ரெப்ரசன்ட் ஏ லைன் ஆஃப் சிமெட்ரி? இங்கே இருக்கக்கூடிய நாலு பிக்சர்ஸில் இருக்கக்கூடிய சிமெட்ரி லைனில் எது கரெக்டாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இங்கே இல்லை. க்வெஸ்சன் நம்பர் செவன், ஹவு மெனி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி டஸ் தி ஷேப் ஹேவ்? இங்கே ஒரு நீள்வட்டம் கொடுத்துருக்காங்க, எலிப்ஸ். இதில் எத்தனை சிமெட்ரி லைன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பி, டூ. இதில் வெர்டிகலாக ஒன்று, ஹரிசாண்டலாக ஒன்று, ரெண்டு சிமெட்ரி லைன்ஸ் நம்மளால் போட முடியும். க்வெஸ்சன் நம்பர் எயிட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அல்ஃபாபெட்ஸ் ஆர் வெர்டிகலி சிமெட்ரிக்கல்? செங்குத்தா எந்தெந்த எழுத்துக்களுக்கு சிமெட்ரி லைன் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் எயிட்டுக்கு ஆன்சர் இஸ் சி, ஓயுவிஹெச்எம். இது எல்லாமே நாம் வெர்டிகலாக நம்ம சிமெட்ரி லைன்ஸ் வந்து போட முடியும். க்வெஸ்சன் நம்பர் நைன், விச் ஹவுஸ் டஸ் நாட் ஹேவ் அ சிமெட்ரிக்கல் ஷேப்? எந்த ஹவுஸுக்கு சிமெட்ரிக்கல் ஷேப் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. இதில் இந்த விண்டோஸ் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், ஒன் சைடு இருக்க விண்டோஸ் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இல்லை. ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன் நம்பர் டென், ட்ரா த மிஸ்ஸிங் ஹாஃப் ஆஃப் த ஷேப். ஈச் ஷேப் ஷுட் பி ரிஃப்ளெக்டட் ஆன் இட்ஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. இந்த லைன் ஆஃப் சிமெட்ரியை பேஸ் பண்ணி நாம் இந்த பிக்சரை ட்ரா பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடு இந்த பிக்சர் டாட்ஸை கவுண்ட் பண்ணி எண்ணி நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணணும். க்வெஸ்சன் நம்பர் லெவன், ட்ரா த மிஸ்ஸிங் ஹாஃப் ஆஃப் த ஷேப். ஈச் ஷேப் ஷுட் பி ரிஃப்ளெக்டட் ஆன் இட்ஸ் லைன் ஆஃப் சிமெட்ரி. ஸோ அதே மாதிரி க்வெஸ்சன் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் சிமெட்ரியை நம்ம பேஸ் பண்ணி மேலே எப்படி பிக்சர் இருக்கோ அதே மாதிரி கீழே டவுன் சைட்லேயும் நம்ம பிக்சரை ட்ரா பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.